தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் விஸ்வநாத ஆனந்த் அவர்களுடைய அவர்களை அம்பாசிடர் ஆஃப் திட்டம் இதனுடைய சேர்மனாக நம்முடைய வேணு ஸ்ரீனிவாசன் டிவிஎஸ் இதில் பல மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இது சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இனிஷியலாக வந்து ஒரு 12 கம்பெனிஸ் வந்து அதில் நம்மளுடைய அசோசியேட் பண்ணாங்க. பேசும்போது சொன்னது போல் ஒரு 6 மாதத்தில் ஒரு 7294 பள்ளிகளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு அந்த கான்ட்ரிபியூஷன் என்னென்ன அவங்க சொல்கிறாங்களோ அது அந்த பள்ளிக்கு சென்றடைந்தது. இதை தொடர்ந்து நாம் அதிகப்படுத்த வேண்டும், அதிகப்படியான பள்ளிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கோயம்புத்தூர் மண்டலத்தில் இருக்கின்ற சிஐயோடு சேர்ந்து இன்றைக்கு ரெக்வஸ்ட் நாங்கள் வச்சுருக்கோம். பல பேர் இன்றைக்கி வந்து இதில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற தொழில் நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் அதை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரம் கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் 13.95 crores வந்து நமக்கான அந்த கான்ட்ரிபியூஷன் நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிக்கு வந்து வந்துருக்கிறது. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து 100 crores நாங்கள் வந்து இதில் நாங்கள் தாண்டி இருக்கிறோம். ஸோ இது ஒவ்வொரு பள்ளியும் மேம்படுத்துவதற்கு ஒவ்வொரு விதத்தில் அது பயன்படுத்த வேண்டும் என்ற வகையில் தான் இப்பொழுது அரசாங்கமே ஒரு திட்டத்தை இந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி கொண்டு வரும்போது அது நம்ம ஸ்கூல் அப்படிங்கிற அந்த போர்ட்டலில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று நான் அதை நான் சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கின்ற அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளது. குறிப்பாக இது போன்ற அரசாங்கத்துடைய அந்த திட்டத்தை நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நீங்களும் வெகுவாக நம்முடைய மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். சார், இன்று காலை கோவை மாவட்ட கல்வி அளவில் 9 தனியார் பள்ளிகளுக்கு வந்து சாதி மதம் குறித்த ஒரு குறிப்பீடு டைரியில் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து பள்ளிகள் சார்ந்த முதல்வருக்கு அனுப்பியிருக்கார் சார். இந்த ஒரு ப்ராசஸ் வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுக்கும் இது டிஓ அமைச்சிருக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. நான் நீட்டு சீதர் சர்க்குலர் அதை பார்த்துட்டு அதில் வாட் ஆர் த ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு பார்த்துட்டு யூ கேன் டேக் அ கால். சார், கடந்த ஆண்டு பள்ளியினுடைய ஃபவுண்டேஷன் இல்லையா சார், அதில் எந்தெந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிற ஒரு லிஸ்ட் நம்ம வெளியிடலாம் இல்லையா? நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறீங்க, எவ்வளோ தேவை இருக்குன்னு தெரியல இல்லைங்களா? அப்போ நீங்கள் இன்னும் அந்த வெப்சைட்டை போய் பார்க்கலன்னு அர்த்தம். வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது எந்த மாவட்டத்தில் எந்த பஞ்சாயத்தில் எந்த பள்ளிக்கூடம் இருக்கின்றது, அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவை என்பதை அந்த ஹெச்எம் மூலமாக டேட்டா வாங்கி நாங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ அப்படி வரும்பொழுது அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன தேவை என்பதை வந்து நீங்கள் மட்டுமல்ல பள்ளிக்கூடத்துடைய அலுமனை அங்கே ஏற்கனவே யார் படித்திருக்கிறார்களோ அந்த மாணவர்களுக்கும் புரிகின்ற வண்ணம். சப்போஸ் இந்த ஹெச்எம் வந்து எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு ஒரு கிளாஸ் ரூம் வந்து நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணணும், இல்லைனா எனக்கு 2 பெஞ்சு வேணும், டெஸ்க் எங்களுக்கு தேவைப்படுகின்றது, ஒரு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு ஷெல்டர் தேவைப்படுகிறது அப்படின்னு அதில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதற்கு மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்ங்கிற அளவுக்கு தான் அந்த சிஸ்டத்தையும் நம்ம வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் இருக்கான ஒரு யூனிக் கோடு மூலமாக அது லிஸ்ட் அவுட்டே ஆகும். லிஸ்ட் அவுன் அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானது வரும். அந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவைன்றது நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கடந்த ஆண்டு கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் எப்படி புரியுது? ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு லாஸ்ட் இயர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 10 லட்சம் மாணவ செல்வங்கள் நம்மளை தேடி வந்திருக்கிறார்கள். நமக்கு நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னா பல ஸ்கூல்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்ததாகவும் இருக்கணும், புதிதாக சேர்க்கப்பட்டதாகவும் இருக்கும். இனியோ நமக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்முடைய என்ரோல்மெண்ட்டு நம்ம வச்சுருக்கணும். அது முடியும் பொழுது முழுமையாக எவ்வளோ பேர் வந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் புரியல முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட கூடைப்பந்து வீரர்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் கொடுக்காம ஆப்ஷன் சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்டக்கே அந்த குழந்தைகளுக்கு உரிய அட்மிஷனும் கவர்மெண்ட் இங்கே கோயம்புத்தூர் துணிவணிகள் ஸ்கூலில் வந்து நடவடிக்கை பள்ளிகளுடைய கழிவறைகளை மேம்படுத்துவது கழிவறைகள் குறிப்பாக
கூட்டத்தொடரில் பேசும்போது தான் ஏற்கனவே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2900க்கு மேற்பட்டிருக்கின்ற பணியாளர்கள் இருக்கின்ற ஆர்டி டிபார்ட்மெண்ட்டோடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அதை நான் வந்து செய்து கொண்டிருக்கேன். பட் இருந்தாலும் இன்றைக்கு மார்னிங் நான் தொண்டாமுத்தூரில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கின்ற டாய்லெட்டை போய் பார்க்கும்போது இன்னும் அதை மேம்படுத்த வேண்டும், அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற அறிவுரை சொல்லியிருக்கிறேன். இல்லை சார், நாங்களே வந்து பள்ளிக்கூடத்துலேருந்தே நாங்களே கான்ட்ரிபியூட் பண்ணி பண்ணுறதுனால ஆஃப்டர் 4 o'clock தான் வராங்க அப்படின்னு. பல பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ல ஒரு தடவை க்ளீனிங் பண்ணுறாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒரு தடவை க்ளீனிங் பண்ணுறாங்க பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போகும்போது. பட் இங்கே வந்து இருக்கின்ற ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால எங்களால் ஒரு தடவை தாங்க பண்ண முடியுது என்று சொல்லியிருக்காங்க. டவுன்ஷிப்பை ஒட்டி அது வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது இருக்கின்ற அந்த அதிகாரம் ஈவோ மூலமாக எடுத்து சொல்லி இப்போ வந்து பஞ்சாயத்து என்று வரும்போது அங்கே இருக்கின்ற பிடிஓஸ் மூலமாக அது உடனடியாக அதை கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லி அதை க்ளீனிங் பர்பஸ்க்கு நாங்கள் ஆளுங்க நாங்கள் நியமித்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி எதற்கும்